வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா சோதி ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வரேன் நான் ஒருத்தருக்கு சொல்கிற பரிகாரம் இன்னொருத்தருக்கு ஒத்து வராது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜா ஒரு நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த இந்த பரிகாரம் செல்லுபடியாகும் அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இந்த மிருகசிரிச நட்சத்திரத்தன்று பச்சரிசி மாவு யாருக்காவது தானம் கொடுக்கறது அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவில் நெய்வேத்தியம் செய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் படைத்து அதை தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருகசீரீச நட்சத்திரம் அன்று தென்னை மரம் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு மஞ்சள் நீர் தெளிக்கிறது எங்கே இருந்தாலும் தென்னை மரத்துக்கு ஒரு மஞ்சள் நீர் தெரிக்கிறது அதே மாதிரி இளநீர் தேங்காய் யாருக்காவது தானம் கொடுக்கறது இதை செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இவங்க இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்கள் மிருக சிரிச நட்சத்திரத்தினைக்கு தான் செய்யணும் மற்ற நாளில் செய்யக்கூடாது இதை செய்யும் பொழுது இப்போ ஒரு காரியத்துக்கு போகிறோம் ரொம்ப நாளாக தடை இருக்குது ரேவதியில் பிறந்தாச்சு மிருக சிரிசத்தன்னைக்கு இதை செஞ்சுட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்